அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேச. இன்று மார்கழி 17 நாள். இன்று நாம் பார்க்கவிருப்பது திருப்பாவையின் பாடல் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, இவ்வுலகில் ஒரு மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் உள்ளது என்றால் அது உணவுதான். ஆடைகள் என்னதான் கொடுத்தாலும் வேண்டும் வேண்டும் என்று மட்டுமே மனம் கேட்குமே தவிர போதும் என்று நிறைவடையாது. ஆனால் அந்த ஆடைகளையும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தர்மம் செய்யும் மனம் படைத்தவரே. ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பாடுகின்றார் ஆண்டாள் அவர்கள். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவர் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3 பாடலிலும், இந்த பாடலிலும், 24 பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கின்றாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து என்று கூறி விடைபெறுவது காற்றோடு பேச. நன்றி, வணக்கம்.